four point charges QA, QB, QC, QD. QA உடைய value 2 microcoulomb. QB உடைய value minus 5 microcoulomb. QC உடைய value 2 microcoulomb. QD உடைய value minus 5 microcoulomb. Are located at the corners of the square ABCD of side of 10 cm. ஒரு square. Okay. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா 10 cm இருக்குங்க. இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏ பி சி டி இதோட வேல்யூ 2 மைக்ரோகூலம் இதோட வேல்யூ மைனஸ் 5 மைக்ரோகூலம் இதோட வேல்யூ மைனஸ் 5 மைக்ரோகூலம் 2 மைக்ரோகூலம் இப்போ இதுல சென்டர்ல 1 மைக்ரோகூலம் சார்ஜ பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதோட சென்டர்ல அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படினு கேக்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட்க்கு இது 2 மைக்ரோகூலம் 1 மைக்ரோகூலம் அப்ப கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்குங்களா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அத இருக்கும் இல்லீங்களா அப்ப இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வரும் சோ FA இங்கேயும் பாருங்க C ல இருந்து இந்த பாயிண்ட் இங்கேயும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல FC அடுத்ததா பாயிண்ட் B பார்க்கலாம் இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் கண்டிப்பா இதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் அப்போ FB இந்த டைரக்ஷன் இந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்க மைனஸ் 5 மைக்ரோ கூலம் ஸோ கண்டிப்பா இந்த பக்கமும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் இப்போ எஃப்சியும் எஃப்ஏவும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்று ஒரு டைரக்ஷனில் போகுது இன்னொன்று இன்னொரு டைரக்ஷனில் போகுது அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸு பார்த்தீங்கன்னா மைனஸாக இருக்கும் இன்னொரு டைரக்ஷனில் போகிற ஃபோர்ஸ் எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப் மைனஸ் எஃப்சி அதே மாதிரி இந்த இடமும் பாருங்கள் இது இந்த டைரக்ஷனில் போகுது இது இந்த டைரக்ஷனில் போகுது அப்போது எஃப்பி மைனஸ் எஃப்டி இப்போ நமக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் இப்போ ஆரோட வேல்யூ என்ன இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் ஆரோட வேல்யூ நமக்கு ஃபார்முலா தெரியும் டயகனல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ஏங்கிறது இந்த சைட் ஓகே இதோடைய டயகனல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோடைய டிஸ்டன்ஸ் அப்போது அது நமக்கு தெரியும் ஏவோட வேல்யூ தெரியும் 10 அப்போ 10 ரூட் 2 நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அந்த டயகனலில் பாதி நமக்கு வேணும் அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2 கேன்சல் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5 ரூட் 2 இதில் நல்லா பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நடக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஏக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் சிக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் எப்படி இருக்குது 2 இன்டூ 10 டூரம் மைனஸ் 6 1 இன்டூ 10 டூரம் மைனஸ் 6 இல்லையா இந்த வேல்யூ இந்த வேல்யூ அப்புறம் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 5 ரூட் 2 ஸ்கொயர் ஸோ இந்த பக்கமும் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்குது ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவாக தான் இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த டியும் இல்லையா ஒரு பக்கம் பாசிட்டிவ்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பாருங்கள் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இல்லையா ஏ டு சென்டர் பி டு சென்டர் சி டு சென்டர் பாயிண்ட் டி டு சென்டர் பாயிண்ட் இதில் ஏவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃப்சி இல்லைங்களா இது இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் பட் ஆப்போசிட் ஸோ இது இது கேன்சல் ஆகிடுது அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் இன் பாயிண்ட் டியும் பியும் ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுது அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குதுன்னா ஜீரோவாக இங்கே ஆக்ட் ஆகுது